ஜல்லி மணல் கல் கம்பி அப்படின்னு சொல்லி கட்டுமான பொருட்களோட விலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்து படிப்படியாக வந்து ஏறிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு வழக்கமான விலை உயர்ந்தேன்னா இல்லை வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த விலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கா இந்த கட்டுமான பொருளுடைய விலையேற்றம் என்பது எனக்கு அறுபதாண்டு அனுபவத்தில் இதுபோன்று ஒரு விலையேற்றம் எப்பொழுதும் சந்தித்ததில்லை முதலில் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம் இந்த கொரோனாவினுடைய பாதிப்பு என்று இப்பொழுது அதையும் தாண்டி இந்த சமீப காலங்களில் குறிப்பாக ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலும் ஒரு இருபது சதவீதம் கட்டுமானப் பொருள்களுடைய விலை ஏறுகிறது ஏப்ரலுக்கு பிறகு இந்த நான்கு மாதத்திலே மீண்டும் ஒரு இருபது சதவிகிதம் சற்று ஏழுக்குரிய நாற்பது சதவீதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே கட்டுமான பொருள்களுடைய விலை ஏற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களில் சிமெண்டினுடைய விலை அறுபது ரூபாய் ஒரு மூட்டைக்கு ஏறி இருக்கிறது ஸ்டீல் நாற்பத்தெட்டாயிரம் ரூபா ஒரு பத்து நாட்களுக்கு விற்று கொண்டிருந்த கம்பி நேற்றைய தினம் அறுபத்தொம்பதனாயிரம் ரூபாய்க்கு ஏறி இருக்கிறது இன்னும் ஏறும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது சிமெண்ட்டு ஸ்டீல் இல்லாமல் இதனுடைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் இதன் மூலமாக பிவிசி எலெக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் பிவிசி பைப்ஸு Sanitary ஐட்டம்ஸ் வாட்டர் சப்ளை ஐட்டம்ஸ் எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது வந்து நிச்சயமாக கட்டுமானத் துறையை மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய அக அளவில் இந்த விலையேற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது முன் எப்போது இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த இந்த ஆண்டு மட்டுமே நாற்பது சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த விலையேற்றத்துக்கு என்ன காரணம் முக்கியமாக சிமெண்ட்டை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தான் இந்தியாவிலேயே அதிகமான விலையேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது தென்னிந்திய சிமெண்ட் உரிமையாளர்கள் சங்கம் முடிவு செய்து நேற்று தினம் ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபாய் விலையேற்றி இருக்கிறார்கள் இது சிமெண்டை பொறுத்தவரையில் கம்பி மற்ற பொருட்களுடைய விலையேற்றம் மத்திய அரசனுடைய முனைப்பாக செயல்படாத காரணத்தினால்தான் இந்த விலையேற்றம் ஏற்படுகிறது குறிப்பாக கட்டுமானத் துறையிலே அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தாத காரணத்தால் அஜாக்கிரதையாக அணுகிறது என்றுதான் எங்களுடைய கட்டுமான சங்கம் அகில இந்திய அளவிலே கூட நாங்கள் பிரதம அமைச்சருக்கும் மத்திய தொழிலமைச்சருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் ஏற்கனவே அவருடைய பார்வைக்கு எடுத்து சென்றிருக்கிறோம் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக உலக அளவிலே நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலக்கரி தட்டுப்பாடின் மூலமாக மின்சார உற்பத்தி பாதிக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும் ஏற்படும் என்று அச்சம் கொண்டிருக்கிறோம் நேற்று கூட சீனாவுக்கு போக வேண்டிய நிலக்கரி கப்பல்களை தற்றப்போ ஒரு ஆறு கப்பல்கள் இந்தியாவுக்கு திருப்பி அனு திருப்பி பெறக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இதை இன்னும் தீவிரமாக கண்காணித்து நிலக்கரி கையிருப்பை வைத்து குறிப்பாக மத்திய அரசாங்கம் நிலக்கரி என்பது மத்திய அரசாங்கம் கையில் இருக்கிறது அதை வெளிநாடுகளிலிருந்து இங்கே ஒரு வரவழைப்பதாக இருந்தாலும் சரி உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவதாக இருந்தாலும் சரி மத்திய அரசு முனைப்போடு செயல்பட வேண்டும் அப்படி முனைப்போடு செயல்படாமல் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படும் சில பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அது ஏற்பட்டால் கட்டுமானத் துறை மிக மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த வருட முடிவிலேயே தள்ளப்படும் என்பதுதான் தான் எங்களுடைய எங்களுக்கு வருகின்ற செய்தியாக அமைந்திருக்கிறது கட்டுமானத்துறை தான் ஜிடிபி குரோத்துக்கு அதிகமாக பங்களிப்பை கொண்டிருக்கிறது கட்டுமானத்துறை பாதிக்கப்படுமானால் ஜிடிபி குரோத் இன்னும் அதில் பாதாளத்துக்கு சென்று அதன் மூலமாக பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதை ஒன்று இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் விவசாயத்திற்கு அதிக அடுத்தபடியாக அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிறுவனம் கூட கட்டுமான நிறுவனம்தான் கட்டுமான தொழில்தான் அதனால் முக்கியமாக இப்பொழுது மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்ய வேண்டியது தட்டுப்பாடம் இல்லாமல் நிலக்கரியை நுகர்வோருக்கு பெறுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் மின் உற்பத்தி பாதிக்கப்படக்கூடாது இதுபோன்று சிமெண்ட்டு ஸ்டீல் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு அரசாங்கம் ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து அவர்களுடைய விலைவாசியை மேற்பார்வையிட்டு இந்த இரண்டு முக்கிய மூலப்பொருள்களாக இருப்பதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க